எல்லாரும் வணக்கம். கஸ்தூரியா சார் இங்கே வந்திருக்கிறாருன்னா அவருக்கு ரொம்ப பெருசு மனசு. ஏன்னா அவரோட இன்னைக்கு ஒரு டாப் ஹீரோ தனுஷோட அப்பா, அப்பா செல்வராகவனோட அப்பா ரவிராகவன் தன்னோட சிஷியனை நினைச்சு வாழ்த்த வந்திருக்கிறாருன்னா அது ரவிராகவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அடுத்ததாக நம்ம ஜெயபிரகாஷ் சார் வந்திருக்காரு. இன்னைக்கு ஸ்டைலிஷான ஆர்டிஸ்ட்னா தமிழில் அவர் ஒருத்தர் தான். தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அவர் இல்லாத படமே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரும் இங்கே வந்து ரவிராகவனுக்கு வேண்டி வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூவிலங்கு மோகன், எப்பயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் உளமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறதுல அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவரும் வாழ்த்துட்டாரு. அப்புறம் தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி, அப்புறம் கஞ்சா கருப்பு சுஜாதா மேடம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஹீரோ ஹீரோயின் நீங்கள் பேசினாங்க. இதில் என்னென்ன அப்புக்குட்டி வந்து இங்கே நின்று பேசும்போது இந்த உயரம் மண்டை அளவுக்கு இருந்தது, நான் பேசும்போது நெஞ்சளவுக்கு இருக்கு, ஆத்மா பேசும்போது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இடுப்பு அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய உயரமான நடிகர் தமிழுக்கு ரவிராகவன் கொண்டு வந்திருக்காருன்னா மிகப்பெரிய விஷயம்தான். ஸோ இந்த ரவிராகவன் வந்து நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவர். அவர் அவர் வந்து ஆத்தவன் கோயில் படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த மிட்டாமி ராசன் ஒரு படம், அதில் பிரபு சார் நடிச்சிருப்பார், ரோஜா நடித்த படம் அது. அதில் மம்தாஜ் கூட அப்படியே கட்டி பிடிச்சி பரண்டு ஒரு பாட்டு பாடியிருப்பார், அதை அடிக்கடி டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல, அவருக்குள்ளே நடிக்கலை. ஸோ படம் தப்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அமைச்சிருக்க மைக்கேல் எத்தனைங்க, அவரும் அவர் நண்பர் ரெண்டு பேரும் மியூசிக் அமைச்சிருக்காங்க. அது வாங்க, ஆடியோ லான்ச்சுக்கு ஹீரோ மியூசிக் டைரக்டர்ஸ் தான், கொஞ்சம் எந்திரிச்சு உங்கள் முகத்தையாவது காட்டுங்க நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க. அவருக்கு இது முதல் படம் மியூசிக் டைரக்டர். இவர் வந்து பேசிக்லி ப்ரொடியூசர், அவர் நிறையா படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அப்புறம் டப்பிங் கிங்குன்னு சொல்லுனா எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து டப் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ஸோ அவர் வந்து இங்கே பண்ணியிருந்த நல்லா இருந்தது மியூசிக். அதே மாதிரி கேமராமேனும் யாருன்னு தெரியல, வந்திருக்காங்களான்னு தெரியல, அவர் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல செலெக்ஷன் ரவிராகவனுக்கு. ஒரு படத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு டேஸ்ட்டாக பண்ணுறதுல ரவிராகவனுக்குன்னா ரவிராகவன் தான். ரெண்டாவது ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ தமிழ் தெரியாதுன்னாங்க. தமிழ் படங்கள் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே தமிழ் தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. ஏன்னா எங்கள் பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இணையதள நண்பர்களும் புகைப்பட கலைஞர்களும் திறமைக்கு மட்டுமே மரியாதை கொடுக்குறவங்க. அதுக்கு இங்கே வந்திருக்கோம், அவங்களுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க. படம் நல்லா இருந்தால் லாங்குவேஜெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க எந்த ஸ்டேட்டுன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த ஊருன்னு பார்க்க மாட்டாங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குது, இந்த நடிகர் நல்லா நடிச்சிருக்காருன்னு எழுதுவாங்க. அதனால தான் எல்லாருமே வேறு அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா தமிழ் படத்தை நடிச்சுட்டு அடுத்து ஹிந்திக்கு போயிடலாம் அப்படின்னு ஐடியாவில் வருவாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இது நம்ம ப்ரெஸ்ஸு நல்ல பேர் எடுத்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது, இந்த பாட்டு நல்ல சிறப்பாக இருந்தது. ஸோ இன்னொன்று வந்து இப்போ கஞ்சா கருப்பு சார் பேசிட்டு போனார், அவர் பாவம் கொஞ்சம் ஃபீல் பண்ணார், அவர் பேச ஆரம்பிக்கும்போது லைட்டாக ஆஃப் ஆச்சு, உட்காரும்போது லைட்டாக ஆஃப் ஆச்சு, ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணார். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது, அன்னைக்கிளி படம் இளையராஜா மியூசிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கரண்ட் ஆஃப் ஆச்சு, அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படம் முதல் தடவையாக இந்த படம் வெளியில் கொண்டு வர ப்ரெஸ்ஸு முன்னாடி வந்து உட்காந்துட்டு லைட் ஆஃப் ஆச்சு. ஸோ இதையே நீங்கள் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க, இதுவே மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அதை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.